ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். என்ன கொடுமை இது நிகழ்ச்சியில் இன்று நாம் நமக்கு கிடைத்திருக்கும் சில தகவல்களை உங்களிடம் பரிமாறிக்கொள்கிறோம். அஜித்குமார் லண்டனில் வாங்கியிருக்கும் 100 கோடி ரூபாய் வீடு மற்றும் பொன்னியின் செல்வனில் கவிப்பேரரசு வைரமுத்து இடம்பெறாதன் முக்கிய காரணம் ஆகியவற்றை இப்பொழுது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பொன்னியின் செல்வன் படத்தில் கவிப்பேரரசு வைரமுத்து இடம்பெறாததற்கு முக்கிய காரணம் சுஹாசினி தான். சுஹாசினி எப்பொழுதும் தன் கணவர் மணிரத்னத்தை மணி என்று தான் அழைப்பார். அவர் மணிரத்னத்திடம், மணி இந்த படத்தில் வைரமுத்து வேணாம், வேறு யாராவது போடுங்க கவிஞர்களாக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். முதலில் அரை மனதாக இருந்த மணிரத்னம் பிறகு மனைவி சொல்லே மந்திரம் என்று மனைவி சொல்லுக்கு கட்டுப்பட்டிருக்கிறார். வைரமுத்து படத்தில் இல்லாததற்கு காரணம் சுஹாசினி தான் என்பது இப்பொழுது தகவல் கசிய வந்திருக்கிறது. என்ன இருந்தாலும் கவிப்பேரரசு வைரமுத்து பொன்னியின் செல்வன் படத்தில் இல்லாதது ஒரு பெரிய மனக்குறைதான். கவிப்பேரரசு வைரமுத்து படத்தில் இருந்திருந்தால் இன்னும் அழகு தமிழில் பல பாடல்கள் மக்கள் மனதை தொட்டிருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. பொதுவாகவே ஃபாரின் நடிகரை போலவே காட்சி அடிப்பார் அஜித்குமார். பேச்சு கூட இங்கிலீஷ் நடிகரை போலவே பேசுவார். நடந்து கொள்வதும் அப்படியே நடந்து கொள்வார். ஆனால் கூவத்தை விட மோசமான சென்னை பாஷைகளும் அவருக்கு நன்றாகவே தெரியும். அதெல்லாம் மிக நெருங்கி பழகியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அஜித்குமாருக்கு வர வர தமிழ்நாடு இந்த கிளைமேட் இதெல்லாம் பிடிக்கவில்லையாம். விரைவில் லண்டனில் செட்டில் ஆக இருக்கிறார் குடும்பத்துடன். அதற்காக லண்டனில் 100 கோடி ரூபாயில் வீடு வாங்கியிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. எந்த அளவிற்கு இது சாத்தியம் என்பது தெரியவில்லை. அங்கு குடியேறிவிட்டு படப்பிடிப்பு அப்பொழுது மட்டும் வந்து வந்து போக திட்டமிட்டிருக்கிறாராம் அஜித்குமார். அதற்காக லண்டனில் முக்கிய பகுதியில் 100 கோடி ரூபாய் அளவில் வீடு வாங்கியிருக்கிறதாக தெரிய வந்திருக்கிறது. பார்ப்போம்.